கடந்த ஒரு மாசமா நம்ம எல்லாருடைய காதுகள்லையும் கொரோனா கொரோனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களை பாதிச்சு 13,000 மேற்பட்டவங்களுடைய உயிர் எடுத்திருக்கு. அப்படி என்னதான் அந்த கொரோனா வைரஸ், எப்படிதான் அந்த வைரஸ் உலகத்துக்குள்ள வந்துச்சு, இந்த வைரஸ் உலகத்துக்குள்ள வந்து சில மாசங்கள் தான் ஆச்சா, இல்ல இந்த வைரஸ்க்கு ஏதாச்சும் ப்ரீ ஹிஸ்டரி இருக்குதா, எப்படி இவ்வளவு வேகமா உலகம் முழுசும் இந்த வைரஸ் பரவுச்சு, இந்த வைரஸ் ஏன் மருந்து கண்டுபிடிக்கல, இந்த வைரஸ் உலகம் பூரா பரவுற வேகத்தை விட இந்த வைரஸை பத்தின வதந்திகளும் பொருளிகளும் தான் வேகமா பரவிட்டு இருக்கு. உண்மையில இந்த வைரஸ் பத்தின வதந்தி என்ன, உண்மை என்ன, இந்த வைரஸ்ல இருந்து நம்மளை பாதுகாத்து இருக்கிறதான வழி என்ன, வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் முதல்ல உணர வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, கொரோனா அப்படிங்கிறது ஒரு வைரஸ் கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்பாகவே கொரோனா அப்படிங்கிற சீரியஸ் ஆஃப் வைரஸ் இந்த உலகத்தில் விலங்குகளையும் பறவைகளையும் தாக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் முதல் முறையாக 2019 டிசம்பர் மாதம் இந்த வைரஸ் தன்னை மியூட்டேட் பண்ணிக்கிட்டு முதல் முறையாக மனுஷனை தாக்கியிருக்கு. இந்த வைரஸ் எப்படி ஒரு மனுஷனை முதல் முறையாக தாக்குச்சு அப்படிங்கிறத பற்றின ப்ராப்பரான 100% ஷோரான ஒரு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இதை பற்றின ஹை ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒரு ப்ரெடிக்ஷன், முக்கியமான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, சைனாவில் இருக்கிற உஹான் அப்படிங்கிற சிட்டியில் தான் இந்த வைரஸ் ஸ்டார்ட் ஆனதுனால உஹான் சிட்டியில் இருக்கிற வெட் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டில் உயிருடைய விலங்குகளையும் பறவைகளையும் விற்பனை செய்கிறதுனாலையும் இந்த வைரஸ், இந்த கொரோனா செட்டப் வைரஸ் ஆல்ரெடி விலங்குகளையும் பறவைகளையும் தான் தாக்கிட்டு இருந்த காரணங்களினாலையும் இந்த வைரஸ் அந்த உஹான் சிட்டியில் இருக்க வெட் மார்க்கெட் மூலியமாக, அந்த வெட் மார்க்கெட்டில் இருக்க ஒரு விலங்கின் மூலியமாக மனுஷனுக்குள்ளே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரெடிக்ஷனுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, 2002 தாக்கின சார்ஸ் அப்படிங்கிற வைரஸும் 2012 தாக்கின மெர்ஸ் அப்படிங்கிற வைரஸும், இந்த வைரஸும் மூணுமே ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படிங்கிறதுனால இந்த வைரஸும் அந்த ரெண்டு வைரஸ் மாதிரியே ஒரு வவ்வால் மூலியமாக ஒரு மிருகத்துக்கும் ஒரு மிருகத்தின் மூலியமாக இன்னொரு மனுஷனுக்கும் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனை உண்டாக்கியிருக்காங்க. இந்த வைரஸ் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உலகம் ஃபுல்லாக பரவுச்சு அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வைரஸ் பேசிக்காக எப்படி பரவுது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த வைரஸ் பரவுற விதத்துக்கு பேர் டிராப்லெட் நியூக்ளியர் விதம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு மனுஷன், அதாவது இந்த வைரஸால் இன்ஃபெக்ட் ஆன ஒரு மனுஷன் தும்புறது மூலியமாகவோ இல்லை இருமுறது மூலியமாகவோ அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வெளியே வர அந்த டிராப்லெட் ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் படிஞ்சு அந்த சர்ஃபேஸை தொடர வேறொரு நபர் மூலியமாக, வேறொரு மனுஷனின் கை மூலியமாக அந்த மனுஷன் சாப்பிடும் பொழுது அந்த மனுஷனுடைய உடம்புக்குள்ளேயோ இல்லை இருமும்போது தும்பும்போது அந்த கண்ணையோ மூக்கையோ தொடும்போதோ அந்த மனுஷனுடைய உடம்புக்குள்ளே போய் இந்த வைரஸ் அந்த மனுஷனை இன்ஃபெக்ட் பண்ணும். யூஸ்வலி இந்த வைரஸ் எப்படி இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த வைரஸுடைய பாடியிலிருந்து அந்த ஹியூமன் பாடியோட செல்லுக்கு இந்த வைரஸ் டைரக்டாக போய் அட்டாச் ஆகி அந்த வைரஸ் தன்னுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸை அந்த ஹியூமன் பாடி செல்லுக்குள்ளே விடும். அந்த செல்லுக்குள்ளே போன அந்த டிஎன்ஏ மல்டிப்ளை ஆகி பல வைரஸாக மாறி இந்த மனுஷன் உடம்பு ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகும். யூஸ்வலி ஒரு வைரஸோட ரிசெப்டாரோ அந்த செல் பாடியில் இருக்க ரிசெப்டாரோ கரெக்டாக பூட்டு சாவி மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா அந்த வைரஸ் அந்த ஹியூமன் பாடியை அஃபெக்ட் பண்ணும். இந்த வைரஸ் எப்படின்னா, யூஸ்வலி ஒரு மனுஷனுக்கு இத்தாலியில் ஒரு மனுஷன், இந்தியாவில் ஒரு மனுஷன், சைனாவில் ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு மனுஷனுக்கும் அவன் பாடி செல்லில் இருக்க அந்த ரிசெப்டார் மாறுபடும். ஆனால் இந்த வைரஸ் ஒரு ஒரு மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய செல்லுடைய அந்த ரிசெப்டாருடைய ஷேப்பை மாற்றிக்கிட்டு, அதாவது மியூட்டேட் பண்ணிக்கிட்டு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய எபிலிட்டியை மாற்றிக்கிட்டு அந்த மனுஷனை தாக்குற காரணத்தினால தான் இந்த வைரஸ் இந்த அளவுக்கு உலகம் பூரா பரவுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இது உலகம் பூரா பரவுறதுக்கு பயாலஜிக்கல் ரீசனாக இது இருந்தாலும் சோஷியலுக்கு ஒரு ரீசனாக நான் என்ன அப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த வைரஸ் இந்த உலகத்தில் வந்து 3 மாதம் ஆன பிறகும் 1 மாசமாக தான் அந்த வைரஸை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வைரஸ் இவ்வளோ ஈஸியாக உலகம் பூரா பரவிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வைரஸ் முதல் முறையமாக ஒரு மனுஷனை தாக்கின அந்த பொழுது அந்தந்த உலகம் பூரா இருக்கிற அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க, அந்தந்த நாட்டு கவர்மெண்ட், அந்த நாட்டு மக்களை ஒழுங்காக ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்க சொல்லியிருந்தா உலகம் பூரா இந்த வைரஸ் பரவிருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. சரி, இந்த வைரஸ் யார் யாரெல்லாம் அவ்வளோ எளிதாகவும் அதிகமாகவும் பாதிக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, இந்த வைரஸ் எந்த விதமான வயது பாகுபாடுமின்றி எந்த விதமான இட பாகுபாடுமின்றி யாரை வேணாலும் தாக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வைரஸ் 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களையும் 10 வயசுக்கு கீழே இருக்கவங்களையும் அதிக அளவில் பாதிக்கிறதுக்கும் அவங்களுடைய உயிர் சேதம் ஏற்படுத்துறதுக்குமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நேச்சுரலாகவே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் அதிக வயது இருக்கவங்களுக்கும் ரொம்ப கம்மியான வயது இருக்கிற குழந்தைகளுக்கும் தங்களுடைய சேஃப்டி மெஷர்ஸ் அதாவது ஹைஜீன் மெஷர்ஸ் ஒழுங்காக எடுத்துக்க முடியாத காரணத்தினாலையும் அவங்கள ஈஸியாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் இது இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு எந்த மனுஷனாக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வைரஸுடைய ஆக்சுவல் நேம் கொரோனா வைரஸ் 2019, அதாவது COVID-19. இந்த வைரஸ் கே இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல அப்படிங்கிற கேள்வியுடைய பதில் மியூட்டேஷன். மியூட்டேஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வைரஸ் ஒரு ஹியூமன் பாடி செல் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு ரிசெப்டார்ஸுடைய ஷேப்பும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுங்க. அந்த ரிசெப்டருடைய ஷேப் அப்படின்னா என்னென்னா, வைரஸுடைய செல்லில் இருக்க ரிசெப்டார் எபிடோப்பும்
பாடி செல், அதாவது ஹியூமன் பாடி செல்ல இருக்க ரிசெப்டாருடைய ஷேப் பேரடோப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ரிசெப்டார்ல இருக்க ஷேப்பும் கரெக்டாக மேட்ச் ஆகாம அந்த மேட்சை பிரேக் பண்றதுதான் அந்த ஆன்டிபாடி, அதாவது அந்த ஆன்டி வைரல் மெடிசனுடைய வேக்சினுடைய வேலை. ஸோ இந்த வைரஸ் புதுசாக வந்த வைரஸுடைய ஆன்டிபாடி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த வைரஸுடைய ஜெனடிக் டேட்டா வேணும். ஜெனடிக் டேட்டா இருந்தால் தான் அந்த ரிசெப்டார்ஸுடைய ஷேப் கரெக்டாக தெரியும். ஆனால் மற்ற வைரஸ் மாதிரி இல்லாமல் இந்த வைரஸுடைய ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னா இந்த ரிசெப்டாருடைய ஷேப்பை மாற்றிக்கிட்டே இருக்கும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த ஹியூமன் பாடியுடைய இம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிசெப்டார்ஸுடைய ஷேப்பை மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான் மியூட்டேஷன் அப்படிங்கிற பொருள். ஸோ இது மியூட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால கரெக்டான அந்த ஷேப்பை பிரேக் பண்ணுறதுக்கான ஆன்டிபாடி, அதாவது இந்த மெடிசினை, அந்த வேக்சினை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி புதுசாக வந்த ஒரு வைரஸுக்கு ஜெனடிக் டேட்டா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் உஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி இந்த வைரஸ்க்கான ஜெனடிக் டேட்டாவை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணி, அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரோபயாலஜி அந்த ஜெனடிக் டேட்டாவை யூஸ் பண்ணி ஆல்ரெடி இதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய இடத்துல பேசப்படுது. ஆனால் வேக்சின் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் இது உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சுலபமாக இது மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா பல உயிர்களை இது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த ஆன்டிபாடி, அதாவது இந்த வேக்சினை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலியமாக பல மிருகங்கள்லேயும் பல பறவைகள்லையும் இந்த வேக்சினை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. நொவார்டிஸ் ஏஜி அப்படிங்கிற குளோபல் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த COVID-19 ஆன்டி வேக்சின் கண்டுபிடிச்சாலும், அதாவது ஆன்டி வைரல் மெடிசன் கண்டுபிடிச்சாலும், அந்த மெடிசினை அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு மினிமம் 1 இயர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கம்பெனி கொடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இந்த வீடியோவுடைய முக்கியமான தருணத்துக்கு நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். கொரோனா வைரஸ் பரவுற வேகத்தை விட அந்த வைரஸை பற்றின தவறான தகவல்களும் பொய்யான புரளிகளும் தான் அதிகமாக பரவிட்டு இருக்கு, ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் உலகம் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு இந்த வதந்திகள் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது நம்ம யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம். அந்த விதத்தில் சில வதந்திகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெங்காயம் சாப்பிட்டா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் இந்த வைரஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல பேசப்படுது. ஆக்சுவலான உண்மை என்னன்னா இது உண்மையில் ஒரு வதந்தி தான். யூஸ்வலி என்னன்னா வெங்காயம் சாப்பிட்டா நம்ம இம்யூனிட்டி அதிகரிக்கும் அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு உண்மை. ஸோ இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெங்காயம் சாப்பிடலாமே தவிர COVID-19 அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம வெங்காயம் சாப்பிட்றது யூஸே கிடையாது. அதே மாதிரி ஆல்கஹால் நம்ம சர்ஃபேஸில் இருக்க மைக்ரோப்ஸோடைய செல்வாலை பிரேக் பண்ணுறதுக்கு உதவுமே தவிர ஹியூமன் பாடி, அதாவது நம்ம ஆல்ரெடி இன்ஃபெக்டட் பர்சனாக இருந்தால் ஆல்கஹால் நமக்கு எந்த விதத்திலையுமே உபயோகப்பட போகிறது கிடையாது. அடுத்தபடியாக ஃபேஸ் மாஸ்க். ஊர் ஃபுல்லாக எல்லாரும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு போகிறத நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஃபேஸ் மாஸ்க் போட்டால் கொரோனா வைரஸ் வந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கான்செப்ட். இதுவுமே நான் புரளின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபேஸ் மாஸ்க் ஆக்சுவலி யாருக்கு நீடட் அப்படின்னா கொரோனா வைரஸ்னால ஆல்ரெடி, அதாவது இந்த COVID-19 ஆல்ரெடி இன்ஃபெக்டடான பர்சனுக்கு தான் ஃபேஸ் மாஸ்க் தேவை. ஏன்னா இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதாவது ட்ராப்லெட் நியூக்ளியர் மூலியமாக தான் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இது ஒரு ஏர்போன் டிசீஸ் கிடையாது. இந்த COVID-19 ஏர்போன் டிசீஸ் அப்படிங்கிறது இன்னும் எந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சும் 100% ப்ரூவ் பண்ணல அப்படிங்கிறதுனால ஃபேஸ் மாஸ்க் போடுறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. அதுவும் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே டிஸ்பென்சபிள் ஃபேஸ் மாஸ்க். 30 நிமிஷத்துக்கு மேலே அது யூஸ் பண்ணால் அது ஒரு கம்ப்ளீட்லி வேஸ்ட். 30 நிமிஷத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுற ஏர் மாய்ஸ்டாக ஃபார்ம் ஆகி ஊரில் இருக்கிற மற்ற பாக்டீரியா வைரஸ்லாம் அதில் வந்து சேர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா N95 அப்படிங்கிற மாடல் மாஸ்க் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுவுமே அது ஆல்ரெடி கொரோனாவால் இல்லை COVID-19 இன்ஃபெக்ட் ஆன பர்சனுக்கு தானே தவிர நார்மலாக எல்லா ஹெல்த் கண்டிஷனும் சரியாக இருக்க பர்சனுக்கு கிடையாது. இது மட்டும் இல்லாமல் கொரோனா பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, கொரோனா மற்ற வைரஸ் மாதிரி இல்லாமல் மொதல் 14 நாளைக்கு, அதாவது அந்த வைரஸ் நம்மளை தாக்கி 14 நாள் வரைக்கும் இந்த COVID-19 நம்மகிட்ட எந்த சிம்டமே காமிக்காத மாதிரியும் இருக்கலாம். அதனால உங்களுக்கு சளி, தும்மல், மூச்சுவிட கஷ்டம் மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலே நீங்கள் உங்களை மற்றவங்கள்டருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லாமல் மற்றவங்களை உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த N95 அப்படிங்கிற மாஸ்க் வாங்கி போடுறது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப நல்லதான ஒரு விஷயமாக தான் இருக்கும். கொரோனா பற்றி நான் கேட்ட இன்னொரு வதந்தி என்னென்னா, இந்த கொரோனா வைரஸ் மனுஷனால் உருவாக்கப்பட்டு மனுஷனால் பரப்பப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியும் கேள்விப்பட்டுருக்கேன். அது முற்றிலும் முற்றிலும் ஒரு வதந்தி தானே தவிர உண்மை கிடையாது. ஏன்னா கொரோனா சீரீஸ் ஆஃப் வைரஸ் ஆல்ரெடி இந்த உலகத்தில் ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருந்திருக்கு அப்படிங்கிறதும், அது விலங்குகளையும் பறவைகளையும் ஆல்ரெடி தாக்கிட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிறதும் அறிவியல் பூர்வையான ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்கிற ஒரு உண்மை. அதனால் இந்த வைரஸ் மனுஷனால் உருவாக்கப்பட்ட வைரஸ், மனுஷனால் உருவாக்கப்பட்டு மனுஷனால் பரப்பப்பட்ட வைரஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த பொருளி வந்தாலும் அதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதே மாதிரி இன்னும் நிறைய பொருளிகள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் பரவி வந்துட்டு இருக்குது. இந்த வதந்திகளை நம்பாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள்னு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இந்தியாவில் கம்மியான பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு 200-300 பேர் தான் இந்த வைரஸ்னால தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம வந்து நமக்கு பெருசு அளவில் பாதிக்கப்பட போகிறது கிடையாது,
நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியான பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோன்னா அது மிக மிக தப்பு. இட்டாலி மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டியில் ஹையான நாடும், இட்டாலி மாதிரி நல்ல டெக்னாலஜியோட நாட்டிலேயே, இட்டாலி மாதிரி ரொம்ப சின்ன நாட்டிலேயே அவங்க கொடுக்குற நம்பர்ஸ், அதாவது இன்றைக்கி 5000 பேர் தாக்கப்பட்டிருக்காங்க, இன்றைக்கி 6000 பேர் இந்த வைரஸால் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அவங்க கொடுக்குற நம்பர்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவு டெஸ்ட் பண்ண முடிஞ்ச பீப்புளோட நம்பர் தான் தவிர, இதை விடக்கும் அதிகமான பீப்புள் தாக்கப்பட்டிருக்காங்க, அதிகமான பீப்புள் இதனால் தாக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் எங்களால் கொடுக்க முடிஞ்ச அளவு தான் இது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ இட்டாலி மாதிரி சின்ன நாட்டிலேயே அந்த அளவுக்கு தான் முடியுது அப்படிங்கிற பொழுது, ஒரு 40-50 சென்டர்ஸ் மட்டுமே, டெஸ்ட் சென்டர்ஸ் மட்டுமே வச்சு 130 கோடி பேர் இருக்க அந்த நாட்டில் அவங்களால முடிஞ்ச அளவு எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளே யோசிச்சுக்கணும். ஸோ அதனால் இந்த 200-300 அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாமே அவங்களால டெஸ்ட் பண்ண முடிஞ்சு கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்ச கேசஸ் தானே தவிர, இன்னும் நிறைய பேர் நம்ம நாட்டிலேயே தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம எல்லாரும் உணர வேண்டிய ஒரு உண்மை. இந்தியா மாதிரி ஒரு சூடான கண்ட்ரியில், அதாவது ஒரு டிராபிக்கல் கிளைமேட்டில் உள்ள ஒரு கண்ட்ரியில் இந்த வைரஸால் வாழ முடியாது, பரவ முடியாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அப்படிங்கிற மாதிரி வதந்தியை நம்புற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த வைரஸ் பாடி டு பாடி, ஒரு ஹியூமன் பாடி டு இன்னொரு ஹியூமன் பாடி தான் பரவுது. மேக்ஸிமம் நம்ம இந்த வைரஸ் பரவுற இடங்கள் என்ன மாதிரி இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுடைய டோரா இருக்கலாம், ஒரு கம்பெனி அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுடைய லிஃப்டா இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸுடைய சேராக இருக்கலாம், இல்லை டேபிளாக இருக்கலாம். ஸோ நம்ம கைப்படுற இடங்கள் இன்டோராக இருக்கும் பொழுது அது வெளியே இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த என்விரான்மெண்ட்ல இருக்க டெம்பரேச்சர் என்னவாக இருந்தாலும் நம்ம பாடி டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்கு, அந்த பாடி டெம்பரேச்சருடைய லெவலில் தான் இந்த வைரஸ் பரவுது அப்படிங்கிறத நம்ம யாருமே மறந்துடக்கூடாது. ஸோ அதனால டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கனால நம்ம நாட்டில் இந்த வைரஸ் பரவ போகிறது கிடையாது, நம்ம இந்த வைரஸால் தாக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வதந்திகளை நம்பிட்டு இருக்க எல்லாருமே தயவு செய்து அந்த பொருள்களை நம்பாம உங்களுடைய நீங்கள் அந்த வைரஸ்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸை எடுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ரொம்ப வேடிக்கையான ஒரு வதந்தி என்ன அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்கள் 8:00 போல ஒரு இன்டர்வியூவில், ஜனதா கர்ஃப்யூ அதாவது மார்ச் 22 காலையில் 7:00 இரவு 9:00 வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு மக்கள் எல்லாரும் ஊரடங்கு செய்யணும், அதாவது தங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த வேண்டுகோள் அடுத்து இந்த வேண்டுகோளை மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி, அதாவது தவறான விதத்தில் புரிஞ்சுக்கொண்டோ, இல்லை வேணும்னே வதந்திகளை பரப்பணும், புரளிகளை பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையோ பல புரளிகள் பரவிட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதாவது என்னன்னா, சூரிய ஒளியின் மூலியமாக கொரோனா வைரஸ் பரவ போகுது, சண்டே தான் அந்த கொரோனா வைரஸ் பரவுது, அதனால யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதுங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த கொரோனா வைரஸ் பப்ளிக் பிளேசஸில் அதாவது சமூக இடங்களில் 12 வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும், அதனால நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நேரத்தில் இந்த வைரஸ் எல்லாமே இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியும், நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரம் அரசாங்கம் ஃப்ளைட் மூலியமாக பல மெடிசின் பொடிகளை ஊர் ஃபுல்லாக தூவ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பல புரளிகள் வர்றதை கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி சொன்ன மாதிரி 5:00 எல்லாரும் தங்களுடைய பால்கனியில் வந்து தங்களுடைய வீட்டுக்கு வெளியே வந்து கைத்தட்டல் மூலியமாகவோ இல்லை மணி அடிக்கிறது மூலியமாகவோ ஒலி எழுப்பணும் அப்படிங்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டு புரளி கிளப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பல புரளிகளை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, 130 பேரும் அட் அ டைமில் ஒரே நேரத்தில் கை தட்டும் போதோ இல்லை ஒலி எழுப்பும் போதோ அந்த வைப்ரேஷனால, அதுலேருந்து வர்ற அந்த வைப்ரேஷனால கொரோனா வைரஸ் எங்கே இருந்தாலும் அந்த வைரஸ் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி மிக மிக கேவலமான வதந்திகள், நிறைய வதந்திகளை இந்த சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் பரவி வரதை பார்த்துட்டே தான் இருக்கிறேன். இந்த வைரஸ்லேருந்து நான் என்னை எப்படி தான் காப்பாற்றிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த COVID-19 வைரஸ் வந்ததுனால மட்டும் இல்லாமல் எப்பவுமே நம்மளை சேஃப்டியாகவும் ஹெல்த் அண்ட் ஹைஜீனும் நம்ம இருக்கணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும். அதாவது சாப்பிட்டதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கையை நல்லா நீட்டாக கழுவுறது, அதாவது ஹேண்ட் வாஷ் இல்லை சானிடைசர் யூஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு 20 நம்ம கையை கழுவணும். இந்த ஹேண்ட் வாஷ் சானிடைசர்ஸ் கம்பெனி தங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ல அதாவது விளம்பரங்களில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 99.9% கிருமிகள் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை அடுத்து அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைக்ரோ பயாலஜி சில வைரஸ் சாம்பிள்களை வச்சு இந்த ஹேண்ட் சானிடைசர்ஸையும் இந்த ஹேண்ட் வாஷையும் வச்சு பண்ண ஒரு டெஸ்ட்ல தெரிய வந்தது என்னன்னா, 66.6% வைரஸ் தான் இந்த ஹேண்ட் சானிடைசர்ஸ் அப்புறம் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்றதுனால அழியுது அப்படிங்கிறது. ஸோ 20 மேல நம்ம கையை கழுவுனாலே 66.6% தான் அழியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு 5 கையை கழுவிட்டு போனோம்னா அது நல்ல விதத்தில் எந்த விதத்துலையுமே நமக்கு பிரயோஜனப்பட போகிறதே கிடையாது. அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டேயுடைய குறிப்பிட்ட ஒரு ரெகுலர் இன்டர்வல் யூஸ் பண்ணி அந்த ரெகுலர் இன்டர்வல்ஸில் வெளியே போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி டைமில் இந்த ட்ராப்லெட் நியூக்ளியர் மூலியமாக நம்ம கை வழியாக நம்ம உடம்புக்குள்ள இந்த வைரஸ் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால ஒழுங்காக ரெகுலராக நம்ம கையை ஹேண்ட் வாஷ் இல்லை சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணி கழுவி இந்த மாதிரி ஹெல்த் மெஷர்ஸ் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேசஸில் போகும்போது மற்ற பீப்புள் கூட, இது ஹியூமன் டு ஹியூமன் இன்ட்ராக்ஷனால வர்ற ஒரு வைரஸ்னால மற்ற பீப்புள் கூட இருந்து ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 1 to 1.5 meters டிஸ்டன்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி வந்தாலே இந்த வைரஸ்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கான ஈஸியான வழி அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் மாஸ்க் போடுறது இன்ஃபெக்டட் பர்சன் தானே தவிர, இன்ஃபெக்டட் பர்சனும் இந்த மாதிரி சளி தும்மல் இருமல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணலாமே தவிர
வேற எந்த விதமான ஹெல்த் இஷ்யூமே இல்லாதவங்க மாஸ்க் யூஸ் பண்றதுல எந்த விதமான பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை. கடைசியா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த நேரத்துல இந்த வைரஸ் இந்த உலகம் பூரா பரவி எல்லாரும் கொடூரமான ஒரு நிலைமையில பயந்த ஒரு நிலைமையில இருக்கிற போதும் இந்த விஷயத்த நான் சொல்றது கரெக்டா சரியா தவறான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு நாளும் உலகத்துல பசி பட்டினால அதாவது ஸ்டார்வேஷன்னால 25,000 மேற்பட்ட மக்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சாலை விபத்துகள்னால ஒரு நாளைக்கு 3,000 மேற்பட்ட மனிதர்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சிகரெட் பிடிக்கிறதுனால ஒரு நாளைக்கு 1,300 மேற்பட்ட மனிதர்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எமர்ஜென்சி விடாத வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம் இந்த வைரஸ்க்கு மட்டும் ஏன் குறிப்பா குளோபல் எமர்ஜென்சி விடணும், இதை பத்தி நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.